கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பார்க்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் ஒரு சிறப்பு பாடலை நாம் கேட்போம். பாடலுக்கு பின்பு அவனுடைய வார்த்தைக்கு நேரே கடந்து செல்லலாம். இது உங்களுக்காய் பாடல் வருகிறது, பாடலை கேளுங்கள். அதன் பின்பு அவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். ஆண்டவர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கே சகல துதிகன மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கலாம். அன்றைய பாதத்தில் ஆண்டவர் என்னோடு பேசுவாரா என்று சொல்லி மிகுந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கலாம். நிச்சயம் அந்த இயேசப்பா உங்களோடு பேசுவாங்க. நீங்கள் எதை கேட்டாலும் அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தேவன் அல்லவா. இன்றைக்கும் அந்த ஆண்டவர் நிறையவே உங்களுக்கு கொடுக்க போகிறார். நம் ஜெபத்தோடு ஆண்டுடைய பாதத்தில் இருப்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். வேதத்தில் ஒரு வசனத்தை நான் வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 54:3. ஏசாயா 54:3. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாலாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் என்று வேதம். இந்த வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு நீ பெருகுவாய் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளின் நடுவில் வாழ்கிற ஒரு மகனாய் ஒரு மகளாய் இருக்கலாம். ஐயோ, நான் நெருக்கமான நிலையில் இருக்கிறேன், எனக்குன்னு இந்த உலக பிரகாரமான நன்மை ஆசீர்வாதம் இல்லை, எனக்காக ஒரு செண்டு நிலம் கூட எனக்கு இல்லையே, ஆண்டவர் ஏன் என்னை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் குடும்பத்தில் உருவாக்கி தந்தார் என்று பல நிலையில் நீங்கள் பாரப்படலாம்.
என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, என கத்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற நோக்கம் ஒன்று உண்டு. இப்படியே நீங்க வாழணும், இப்படியே கஷ்டத்தின் வேதனை நடுவில் நீங்க நிற்கணும், இப்படியே உங்க வாழ்நாள் முழுவதும் போகணும், உங்க சந்ததி போகணும்னு இந்த ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. உங்களை பெருக பண்ணுகிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். என் அன்பான சகோதரனை சகோதரி, இந்த வார்த்தையை கேட்கிற மகனே மகளே, நீங்கள் இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கலாம், நீங்கள் அறியாத ஒரு மகனாக இருக்கலாம், நீங்கள் ஜெபிக்கிற ஒரு நல்ல சகோதரனாக இந்த வார்த்தையை ஒருவேளை கேட்டு கொண்டிருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வசனம் யாவரோடும் பேசுகிற ஒரு வார்த்தை அந்த வசனம். அந்த வார்த்தையில் தான் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், நீ இடம் கொண்டு பெருகுவாய். எப்படி பெருகுவாய்? நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் நீ இடம் கொண்டு பெருகுவாய் மகனே மகளே என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நெருக்கமான இடத்தில் நீங்கள் அகப்பட்டு இருக்கலாம், எனக்காக எந்த நன்மை கிடைக்கவில்லை, அந்த ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்வதற்கும் என்னால் முடியாது, அதற்கு வேண்டிய வசதி என்னிடத்தில் இல்லை, அதற்கு வேண்டிய பணம் என்னிடத்தில் இல்லை, அதற்கு வேண்டிய நன்மைகளை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, ஐயோ நான் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் பாரப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மை, கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற நன்மை ஆசீர்வாதத்தை, அதை நீங்க நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்றால், நிச்சயம் அவர் செய்து முடிப்பார். உங்களுக்கு கொடுக்கிறதை தேவன் இன்னொரு நபருக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார், உங்களை தேவன் பூரணப்படுத்தி அவர் வெளிப்படுத்துவார். இன்றைக்கு பல நிலைகளில் என் பெற்றோர் அப்படி இருக்கிறாங்க, என் குடும்பம் அப்படி இருக்கிறது, என் வாழ்க்கை அப்படி இருக்கிறது, என்னால் முடியாது என்று சொல்லுறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, என்னால் முடியும் மகனே, உலகத்தை மண்ட சராசரங்களை உருவாக்கின என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. உன்னை பெருக பண்ண என்னால் முடியும், உன்னை மேன்மைப்படுத்த என்னால் முடியும், உன் பாதையை விசாலமாக மாற்ற என்னால் முடியும், வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருக பண்ணுகிறது என்னால் முடியும், நான் அதை நன்மையால் முடிய பண்ணுகிற தேவன். என் அன்பான தேவனுடைய பிள்ளை, நீங்கள் கலங்கி விடாதீங்க. உங்கள் தரிசனம் பெரியதாக இருக்கட்டும், உங்கள் எண்ணம் பெரியதாக இருக்கட்டும், இதே நிலையில் நான் இருக்க போகிறது இல்லை, இதே நிலைகளில் கத்தர் என்னை வைக்க போகிறதில்லை, கத்தர் என்னை விரிவாய் மாற்றுவார், என் எல்லையை ஆண்டவர் விசாலமாக மாற்றுவார், என் குடும்பத்தை கத்தர் விசாலமாக மாற்றுவார், என் சூழ்நிலைகளை கத்தர் விசாலமாக மாற்றுவார், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறப்போகிறேன் என்று நீங்க தேவ சமூகத்திலே சாட்சியோடு நீங்க நிற்கணும். நீங்க வெறுமையான பிள்ளைகள் என்று ஆண்டவருக்கு தெரியும், நீங்கள் வெறுமையான நிலையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை, அந்த உயர்வு உங்களிடத்தில் இல்லை, அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா உங்களை உருவாக்கின தேவன் உங்களை கொண்டு உயர்த்துவதற்கும் அவரால் தெரியும். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஆதியாகமம் 28 அதிகாரம் அதில் 14 வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். தனித்து தேவ சமூகத்தில் வருகிறான் ஒரு யாக்கோபு, வேதனையான நிலை, பெற்றோர் எல்லாம் அந்த யாக்கோபை கைவிடப்பட்ட ஒரு நிலை. இன்றைக்கு ஒரே ஒரு தடி, ஒரே ஒரு கோல், அந்த ஒரே ஒரு கோலை வைத்து கொண்டு அந்த யாக்கோபு தனிமையாக வருகிற நிலை. அவனுக்கென்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. அவன் கரத்தில் ஒருவேளை திரளான ஒரு மேன்மை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு பலனும் அவனிடத்தில் இல்லை. தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலை, வேதனையான ஒரு சூழ்நிலை, ஒரே ஒரு கோல் தான் அவனுக்கு அடைக்கலமாக இருக்கிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வாலிபன் இன்னும் அவனுக்கு திருமணமாகவில்லை, அவனுடைய எதிர்கால கேள்வி என்ன, வேலை செய்வது, எந்த பணிகளை நான் செய்வது, எல்லாவற்றிலும் அவன் தோற்று போன நிலையில் வெறுமையான ஒரு மகனாய் இருக்கிறான். அந்த ஆண்டவருக்கு அது போது மகனே. நீங்க வெறுமையா இருக்கிறீங்களோ, எந்த நிலையில் இருக்கிறீர்களோ, அது கர்த்தருடைய கரத்திலேசான காரியம். இதை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உங்களிடத்தில் பணம் இருக்கிறதோ இல்லையோ, செல்வம் இருக்கிறதோ இல்லையோ, உங்க எல்லையை விரிவாய் தேவன் மாற்ற நினைத்தார் என்றால் யாரும் தடை செய்ய முடியாது. நீங்க வலது புறத்தில் இடது புறத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தால் அதை யாரும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ளவும் முடியாது. சரியானபடி தேவன் செய்து நிறைவேற்றுவார். இந்த யாக்கோபை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அந்த யாக்கோபு ஒருவேளை அவன் அந்த பூமியிலே வேதனையான நிலையில் அந்த ராத்தங்குகிறான். ஒரு கல்லை தன்னையனக வைத்து அந்த யாக்கோபு ராத்தங்குகிற பொழுது அந்தவர் யாக்கோபோடு பேசுகிறார், யாக்கோபே நீ மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே எத்திசையிலும் நீ பரம்புவான்.
நீ மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே எத்திசையில் நீ பரம்புவாய் யாக்கோபே, நீ சோர்ந்து போகாதே. உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததிகள் ஆண்டவர் உயர்த்துவார். என் அன்பான தேவனோடு உனக்குள் பூமியினுடைய வம்சங்கள் எல்லாம் நான் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறேன். நீ தனித்து விடப்பட்ட ஒரு மகன், வேதனையாய் விடப்பட்டு இருக்கிற ஒரு பிள்ளை, உனக்காக யாருமற்ற ஒரு நிலையில் தனிமேல் நீ நிற்கிறாயா? உனக்குள் உன் சந்ததிகளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் நான் ஆசீர்வாதமாய் உயர்த்தப் போகிறேன். நீ மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே எத்திசையிலும் நீ பரம்பு போகிறாய். நீ தனித்து விடப்பட்ட ஒரு மகன் அல்ல, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு வேதனையான நிலையில் இது முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கத்திரதை உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். நீங்கள் எந்த இடத்தை குறித்து அல்லது எந்த ஆசீர்வாதத்தை குறித்து எந்த நன்மை குறித்து வலது புறத்திலும் இடது புறத்திலும் அந்த நன்மை எனக்கு கிடைக்கவில்லை, அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கவில்லை, நான் விரும்புகிற காரியம் எனக்கு நன்மையாய் மாறவில்லை என்றால் நீங்கள் பாரப்பட்டு கொண்டிருக்க கர்த்தர் மேன்மேல் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த திசை மாத்திரமல்ல, வடக்கே கிழக்கே தெற்கே மேற்கே எத்திசையிலும் நீ போக போகிறாய் மகனே, எல்லா திசைகளிலும் நான் உன்னை ஆசீர்வாதமாய் உயர்த்தப் போகிறேன். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த பூமி கர்த்தருக்கு சொந்தமானது. இந்த உலகத்தை கர்த்தர் உங்களுக்காக தந்திருக்கிறார். இந்த தேசத்தை, உலகத்தை நீங்கள் தேவ கரத்தில் ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவதற்கு, எடுத்துக்கொள்வதற்கு அதை உங்களுக்கு சொந்தமாக தேவன் தந்திருக்கிறாரே, இந்த இடத்தில் கர்த்தர் உங்களை நெருக்கமான வேதனை நடுவில் வைப்பதற்கு அவருக்கு பிரியமல்ல, எல்லா இடத்திலும் நீங்கள் உயர்த்தப்படுவதற்கு தான் அவருக்கு பிரியம். இந்த யாக்கோபோடு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், யாக்கோபோடு கர்த்தர் பேசுகிறார், யாக்கோபே நீ எத்திசையிலும் நீ பரம்புவாய் மகனே, உன் சந்ததிக்குள் உலகத்தில் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததியை நான் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். உன் சந்ததியில் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறார்கள். இந்த பூமியை நான் உனக்கு சுதந்திரமாய் தருவேன். நீ தங்கியிருக்கிற இந்த பூமி உன் பிள்ளைகள் உன் சந்ததிகள் ஆசீர்வாதமாய் சுதந்திரித்துக் கொள்ள போகிறார்கள். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நன்மை. இன்றைக்கு வெறுமையான ஒரு பாத்திரம், இன்றைக்கு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நெருக்கமான நிலை, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியல, அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியல, எப்பக்கமும் நெருக்கமான நிலையில் நீங்கள் பாரப்படுகிறீர்களாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்ல, நீ கவலைப்படாது, நீ கலங்காது, நீ சொர்ந்து போகாது, நீ பயப்படாது, நான் அதை வாய்க்க பண்ணுவேன், அந்த காரியத்தை நான் செய்வேன், அந்த காரியத்தில் என்னுடைய வல்லமை வெளிப்படுமாக. நீ அதை சுதந்திரித்து கொள்ள போகிறாய், நீ பெற்றுக்கொள்ள போகிறாய், உன் சந்த ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. ஒன்றுமே இல்லாமல் வெறுமையான நேரத்தில் கூட அந்த யாக்கோபுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்து உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, அந்த யாக்கோபுக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவர் கைவிடாதபடி அந்த சந்ததியை உயர்த்தி ஆசீர்வதித்து இன்று வரையிலும் பெருக பண்ணின தேவன் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று நீங்கள் சொன்னீங்கப்பா. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் ஒரு வயசு வெளிப்படு. இயேசுவி நாமத்தில் பல நெருக்கத்தில் இருக்கிற, பாரத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகள் நடுவில் இன்றைக்கும் அது கிருபை வெளிப்படுவதாக. ஐயோ, நான் அந்த பக்கம் திரும்பவே முடியவில்லையே. ஐயோ, நான் அவ்வளோ நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே. ஐயோ, என் குடும்பத்தில் அவ்வளோ வேதனை நடுவில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது, எப்படி அதை பெற்றுக்கொள்வது? எங்களுக்கு முன்பதாய் அது பெரிதான ஒரு தொகையாய், பெரிதான ஒரு காரியமாய் இருக்கிறதே என்றெல்லாம் இந்த பிள்ளைகள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு என் தேவனுடைய வல்லமையான கரம் இந்த பிள்ளைகள் நடுவில் இறங்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர், இந்த பிள்ளைகள் நீங்க உதவி செய்யுங்க, உமது ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு இடத்திற்காய் நீங்க பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறார். மகளே, நீ கலங்காதே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, அதை சுதந்திரித்துக் கொள்ள போகிறாய் மகளே. ஆண்டவர் அதை அற்புதமான ஒரு ஸ்தலமாய் மாற்றி கொடுக்க போகிறார். தெய்வ வல்லமை வெளிப்படட்டும், ஆண்டவருடைய கரம் இறங்கி வரட்டும், எல்லா தடைகள் மாறட்டும், குழப்பங்கள் மாறட்டும், இந்த பிள்ளைகளுக்கு முன்பதாக இருக்கிற வேதனைகள் வெல்லகட்டும். தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க ஆசீர்வாதத்தை உயர்வை வையுங்கப்பா, ஜெயத்தோடு நிற்க நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் யார் யார் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் பாரப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு அந்த நெருக்கங்கள், அந்த பாரங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஐயா.
இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கரம்பிடுத்து அந்த பிள்ளைகளை உயர்த்தி வையும், இடங்கொள்ளாமல் போகும்மட்டும். அந்த பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர், இந்த பிள்ளைகளை எத்திசையிலும் இந்த பிள்ளைகளை நீங்கள் உயர்த்தி வையுங்கப்பா. அன்றைக்கு யாக்கோபோடு நீங்கள் பேசினீங்க, அந்த காரியத்தை யாக்கோபுக்கு செய்த நிறைவேற்றினீங்கப்பா. இந்த பிள்ளைகளோடு நீங்கள் பேசி இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாக வைத்து இந்த பிள்ளைகள் அந்த இடத்திலுமே துதிக்கும்படியாக உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். நீங்கள் பெற்ற நன்மைகளை அந்த ஸ்கிரீனில் வருகிற அந்த என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள், எங்களோடு பேசுங்கள். அது அநேகருக்கு அந்த சாட்சி, ஆசீர்வாதமாக இருக்கும். என்னை சந்திக்க வேண்டும், பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை நமது மூணுடைப்பு உபவாச கூட்டம் நடைபெறும். அந்த ஜெப கூடத்தில் காலை 10 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரையிலும் அந்த ஜெபம் நடைபெறும். நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள். அந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. கர்த்தர் குறைவில்லாதபடி உங்களை கர்த்தர் நிறைவுள்ள ஒரு பாத்திரமாக எழுப்ப போகிறார். நீங்கள் வந்து ஜெபிக்கலாம். அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை ஆண்டவருடைய சமயத்தில் காத்திருங்க, கர்த்தர் உங்களுக்கு நிறைவை கொண்டு வருவார். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருவரை சந்திக்க வரை, பார்க்கும் வரை அவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.